மகா கணபதியே நமக வணக்கம் நேயர்களே நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே இந்த எண்கணிதங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் அதில் ஒன்றாம் அந்த இருந்து அந்த அதாவது ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூன்று ஒன்று நான்கு கடந்த வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பிறந்த தேதி ஒன்னாம் நம்பராகவும் அந்த தேதி வருடம் மாதம் இவைகளெல்லாம் கூட்டுகின்ற மொத்த தொகையாகப்பட்டது ஆறாவது நம்பராக நம்பர் சிக்ஸ் வேல்யூவில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள்லாம் ஒன்று ஆறில் பிறந்ததாக அர்த்தம் அப்போ நம்ம ஜோதிடத்தில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர்னால் சூரியனை சார்ந்திருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் என்பது சுக்கரனுக்கு உண்டான நம்பர் அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் இந்த சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுக்கணும்னு பார்க்குற போது நிச்சயமாக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குதகூலமான வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடியதில் நம்பர் ஒன்று அழகாக இருக்கணும் அதிகாரமாக இருக்கணும் எதையும் தான் நினைத்தபடி செயல்படுத்தி வெற்றி கண்டாக வேண்டும் திட்டமிட்டு செயல்படுவதிலே மாபெரும் வித்தைகள் காட்ட வேண்டும் உலகம் என்னை மதிக்க வேண்டும் நான் நல்லா உறங்கணும் சாப்பிடணும் தூங்கணும் என்ஜாய் பண்ணணும் இப்படி இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வாழக்கூடியவர்களுக்கு நிம்மதி சற்று குறைவாக இருக்கும் அல்லது அனுபவித்தல் என்பது சற்று குறைவாக இருக்கும் உள்ளத்தாலும் உடலாலும் வறண்ட வாழ்க்கை என்பது கொஞ்சம் வந்துடும் ஆனால் இந்த ஒன்று ஆறு காம்பினேஷன் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உயர்ந்த நோக்கமுடைய உயர்ந்த வாழ்க்கை அதிகார பதவிகள் இருக்கக்கூடிய வாழ்க்கை இதையும் பெற்றுக்கொள்ள துடிப்பார்கள் அதிலிருந்து கொண்டே உடலாலும் உள்ளத்தாலும் அனுகூலமான வாழ்க்கையை அனுபவித்து கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்தையும் தேடிக்கொள்ளக்கூடியவர்கள் இது ஒரு வித்தை போல மிகப்பெரிய ஒரு ஆற்று மாதிரி இந்த ரெண்டையும் ஒரே மாதிரியான ஒரு காம்பினேஷனில் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வாழ்கிறான்னு எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருப்பான் பாருங்களேன் அப்படிப்பட்ட ஒரு கெட்டித்தனத்தை வைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் இந்த ஒன்று ஆறு காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒன்றாம் நம்பர்னாலே உங்களுக்கு தெரியும் அதிகாரங்கள் இருக்கும் அரசியல்வாதிகள் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுமை படைத்தவர்கள் சட்ட நுணுக்கத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரு மனைவி ஒன்றா நம்பராக இருந்தால் கிச்சன் சைடில் அவங்க சட்டம் போட்டு தான் வாழ்வாங்க இன்றைக்கி இன்னும் சா இந்த சாப்பாடு தான் சாப்பிட்னா சாப்பாடில் டேஞ்சு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டங்கள் போட்டு வாழக்கூடிய பெண்கள் இருப்பதை பார்க்க முடியும் ஏனென்று கேட்டால் அவர்களை சுற்றி அவர்கள் ஒரு திட்டம் தீட்டிக்கொண்டு வாழக்கூடியதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அதேபோல் ஆறாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடை கட்டுவாங்க ரொம்ப அழகாக கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது அடுத்தவங்க வந்து அந்த வீட்டை பார்க்குற போது கேட்கணுமா இது எங்கே வாங்கினீங்க இந்த பொருள் நல்லா இருக்குது இது எங்கே கிடைச்சது உங்களுக்கு இப்படி கேட்கின்ற அளவிற்கு ஒரு கலை நயம் மிகுந்தது ஒரு வீடு வீட்டை அமைத்துக்கொள்வது தன்னை அழகுபடுத்தி கொள்வது அதுலேயும் குறிப்பாக இந்த ஒன்று ஆறில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லணும்னா வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இளமை ததும்பக்கூடிய ஒரு முக ஆற்றலோடு முக வசீகரத்தோடு உடையுடுத்தி அந்த அழகை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகளை இங்கே காண முடியும் ஆண்களாக இருந்தாலும் கூட எந்த விரலுக்கு எந்த மோதிரம் போட்டால் எனக்கு அழகாக இருக்குங்கிற அளவுக்கு கண்ணாடியை பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்களுக்கு கூட இந்த ஒன்று ஆறில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட குண இயல்புகள் வருவதை பார்க்க முடியும் ஆக இந்த ஒன்று ஆறில் பிறங்கிறவங்களுக்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை உங்கள் பேர்லேயே கூட ஒரு நல்ல நம்பரில் அமைச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு சூட்டபிளான அதிர்ஷ்ட எண்களே பார்த்திங்கன்னா அதே ஒன்று ஆறுந்தான் இந்த ஒன்றுக்கு ஒன்று தான் சூட் ஆகும் ஆறுக்கு ஆறு தான் சூட் ஆகும் இந்த ஒன்றாம் நம்பரில் பேர் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஆறாம் நம்பரில் பேர் வச்சுக்கலாம் ஆக இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பரில் பேர் வச்சுக்கிட்டுன்னு உங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு முழு திருப்திகரமான வாழ்க்கை பாதையை உங்களுக்கு சுட்டி காட்டும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த ஒன்று ஆறில் சம்மந்தப்பட்டவங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஒத்து வராது இந்த எட்டாம் நம்பர் ஏன் ஒத்து வராதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டாம் நம்பர் என்பது சூரியனுடைய சூரியன் சூரியன் ஒன்று என்றால் சனி எட்டு அதனால் ஒன்றுக்கு எட்டுக்கும் அந்த இடத்துல காம்பினேஷனில் ஒத்து போகாது போல் ஆறாம் நம்பருக்கு குரு பகவானுடைய நம்பர் அசுரகுரு தேவகுருன்னு சொல்லியே கேள்விப்படுற ஜாதகத்தில் அசுரகுரு என்றால் சுக்கரன் தேவகுரு என்றால் குரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிற அமைப்புகள் இல்லை அந்த அடிப்படையில் இந்த ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ஒத்துப்போகாது இப்படிப்பட்ட இந்த ஒத்து போகாத நம்பர்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நம்பர்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு தொழில் துவங்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் ஒரு மனை வாங்கணும் கார் வாங்கணும் இப்படிங்கிற எல்லாவற்றிலும் கூட இந்த ஒன்று ஆறு போன்ற எண்கள் அமைகின்ற இடத்தை பெற்றுக்கொள்வது வீட்டை வாங்கிக் கொள்வது காரை அமைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மைகள் உண்டு என்பதை ஒரு பார்க்க முடியும் அதே போல துரதிருஷ்டமானது மூணையும் தவிர்க்கணும் எட்டாம் நம்பர் வீடு எட்டாம் நம்பர் வண்டி எட்டாம் நம்பர் பிளாட்டு இப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்குவது என்பது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே போல இன்னொன்று சொல்லணும்னா இந்த நபர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒன்றுக்கும் ஆறுக்கும் எது அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னா பளிச்சுன்னு சொல்லணுன்னா மஞ்சளும் வெள்ளையும் ரொம்ப சூப்பர் அல்லது மஞ்சள் வெள்ளையை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் வரக்கூடிய பிஸ்கட் கலர் அது ரொம்ப சூப்பர் நீங்கள் வீடு கட்டுறீங்க உங்கள் படுக்கறை இருக்குது அதில் ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா இந்த மஞ்சளும் வெள்ளையும் இணைந்தது ஒரு கலரை நீங்கள் வெளிர் மஞ்சள்னு கூட சொல்லலாம் இல்லை ஆரஞ்சு கலந்த நிறங்கள்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்டதையெல்லாம் நீங்கள் உங்கள் அலுவலகத்திலேயோ டேபிள் மேலேயோ ஒரு ஒரு எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்குற போது உங்கள் கண்ணில் விழுகும்படியாக ஆரஞ்சு கலர் கலர் மஞ்சள் கலர் இல்லை இந்த மூன்றும் கூட்டணியான இருக்கக்கூடிய ஒரு நிறம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு கல் மோதிரம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி உங்களுக்கு ஒத்து வரும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு வைரம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் வைரம் நல்லாயிருக்கும் கல் என்று சொல்லக்கூடிய மாணிக்க சிவப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது ஒரு பிரத்யேகமாக இருக்கும் அந்த சிவப்பு கலரு அந்த மாணிக்க சிவப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வைரம் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இரண்டையும் கூட நீங்கள் கலந்து ஒரு விரலில் ஒரு மோதிரத்தில் போட்டுக்கிட்டால் சிறப்பாக இருக்க முடியும் போல் நீங்கள் கோயிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு கஷ்டம் நான் வந்து கோயிலுக்கு போகிற சார் ப்ரேயர் பண்ணலான்னு இருக்கிறேன் யாரை கும்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கண்டா நீங்கள் தாராளமாக எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அங்கு உங்களுக்கு சிவன் வரவேற்பை கொடுப்பார் ஆக எந்த சிவாலயங்களுக்கும் நீங்கள் சென்று வரலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழைய காலத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயிலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த சிவாலயங்களுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இன்னும் கூட சில பேர்களுக்கு பக்கத்தில் அம்பாள் சன்னதிகள் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்றால் மிகச் சிறப்பாக இருக்கும் அங்கே சிவனையும் வழிபடுங்கள் அம்பாளையும் வழிபடுங்கள் எப்படி அம்மனோட அரு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் இருக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய சிவன் கோயில்களுக்கு சென்று வருவது என்பது இந்த ஒன்று ஆறில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்புக்களை எல்லாம் இந்த ஒன்று ஆறில் பிறந்தவர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை சமாளித்து இப்படிப்பட்ட நம்பர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கலரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு இப்படி எல்லாம் போகிற பட்சத்தில் உறுதியாக இந்த கா இந்த இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு பெரிய எஃபெக்டாக இருக்கும் அதில் எந்த குறைகளும் வராது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழுங்கள் மீண்டும் நேர்களே நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்